வாங்க, இன்றைக்கி சொர்ணம் கிச்சனில் ஆசானிக்காய் சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது மஞ்ச பூசணின்னு சொல்லுவாங்க. இது இட்லி தோசைக்கு எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட இனிப்பு, இந்த தக்காளியோட புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. வேறு இதோட இந்த மேல்தோலை சீவிட்டு நான் இந்தளவுக்கு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 200 கிராம் தக்காளி, ஒரு 200 கிராம் பெரிய வெங்காயம், 2. இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கு. சரி, வாங்க எப்படி செய்யறன்னு பார்க்கலாம். நாங்கள் ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய், சீரகம் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி 1 டீஸ்பூன், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 3, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஜாஸ்தி கம்மி போட்டுக்கலாம், வெங்காயம், இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டு. வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுது, அரசாணிக்காய் போட்டுடலாம். தக்காளி போட்டுடலாம். தேவையானாலும் மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு. இது வேகிற அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்படி மூடி வச்சிடலாம். வெந்ததுக்கப்புறம் நாம் கடைஞ்சிடலாம். இப்போ காய் நல்லா வெந்துடுது. மல்லித்தலை போட்டுட்டு நாம் அதை மத்த வச்சு கடைஞ்சிடலாம். டேஸ்டியான பூசணிக்காய் சட்னி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.